வணக்கம் நண்பர்களே. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி வந்து ஆண்டு அட்டவணை, அதாவது ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல், 30 வகையான போட்டித் தேர்வுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகிறது. அதாவது கேலண்டரில் 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அதாவது 30 எக்ஸாம்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுக்கப்புறம் குரூப் 1A, 1C, குரூப் 8, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது, லேபர் இது, அதுக்கப்புறம் என்டவன்மெண்ட் போர்டு, இப்படி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. எல்லா எக்ஸாம் பற்றியும் ஸ்டாட்டிஸ்டிக்கலு, இன்ஜினியரிங் எக்ஸாம், கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ், எல்லா எக்ஸாம் சம்பந்தமான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. 15,000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அறிவிப்புகள்னால் நிறைய அறிவிப்பு, அதாவது நிறைய எக்ஸாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து குரூப் 4க்கான, அதாவது டிசம்பர் 15 ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ண கையோட குரூப் 4க்கான காலி பணியிடங்கள் குறித்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது குரூப் 4ல மட்டுமே 15,000 காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. இப்போ தெரியா, அதெல்லாம் சிலர் சொல்றாங்க, ரைட்டு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 15,000 இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அதுக்கு கீழே கூட இருக்கட்டும், 5,000 வேக்கன்சி கூட வரட்டும். சென்ற ஆண்டு 2023 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு, அதாவது சாரி 2022-23, ஓகே அப்படி கரெக்டாக சொல்லுவோம், ஏன்னா 23 தான் வேலைக்கு போனாங்க. 2022 நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்போ வந்து வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு, வெறும் 6,000 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஓகே. என்ன குரூப் 2K வந்து பார்த்தீங்கன்னா 5,000 பக்கத்தில், இதுக்கு என்ன இப்போ 7,000-6,000 சொச்சம் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகி 10,000 கொண்டு வந்துட்டாங்க. சென்ற ஆண்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே 1x1 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு, ரைட்டா, 10,000 நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்துச்சு 2022. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ வேக்கன்சி வருமானு தெரியாது. அதுக்கு முன்னாடி வருஷமும் பார்த்தீங்கன்னா 10,000 கிட்டத்தட்ட 9,000 சம்திங் வேக்கன்சிஸ் வந்து, அதாவது அதுக்கு முன்னாடி இப்போ போஸ்டிங்கில் போயிருக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 சொச்சம் நினைக்கிறேன், ஓகேயா. ஸோ குரூப் 4னாலே 10,000 வேக்கன்சி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரைட்டா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு அப்பட்டமாகவே தெரியுது. ஸோ அப்போ நம்ம வந்து வேக்கன்சியை பார்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்காக, நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான், நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். சார் எவ்வளோ எத்தனை போட்டி இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருந்தால் போதுன்னு சொல்கிறீங்கன்னா, ஏ உன் குறிய உனக்காக வை, உன் கூட எத்தனை பேர் ஓடுறாங்கங்கிறத வந்து பார்க்கக்கூடாது. அதாவது அதெல்லாமே பார்க்கலாம், பிச் ரிப்போர்ட்டு அதெல்லாம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ ஹெவியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் களத்தில் ஓடும்போது மற்றவங்களை பார்க்காத, உசைன் போல்ட் மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ஆனால் என் கூட ஒரு 10 பேர் ஓடுறாங்களா இல்லை 100 பேர் ஓடுறாங்களா எனக்கு கவலை கிடையாது, நான் ஓடினா நான் ஜெயிப்பேன், எனக்கான இடம் அந்த மொதல் இடம்தான் அப்படின்னு ஓடுறவர் தான் உசைன் போல்ட்டு. அதே மாதிரி தான் வந்து மற்ற அத்லீட்டையும் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஈவன் கிரிக்கெட்டில் கூட பாருங்கள், நான் என்ன தான் வந்து 1st 2 மேட்ச் அது இதுன்னு சொதப்பி 10th ரேங்க் பட்டியலில் போனாலும் ஃபைனல் மேட்ச்சில் நான் வந்து பெரிய பலமான இந்தியன் அணியை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் ஆஸ்திரேலியா. நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ அது மேட்ரு கிடையாது, அந்த பேட் கம்மிங் அப்படிங்கிற அந்த இவர் சொல்லியிருப்பார், கேப்டன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன், அந்த அகமதாபாத் மோடி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத் கிரவுண்டில் எப்பப்போ தோணுதோ அப்பெல்லாம் நாங்கள் வந்து ஆடியன்ஸை சைலண்ட் ஆக்குவோம்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நிறைய தடவை ஆடியன்ஸ் வந்து சைலண்டாகவே இருந்தாங்க, 100,000 பேர் சைலண்ட் ஆவாங்க. உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எத்தனையோ 1,000 மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, இப்போ சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க.
இவங்க எல்லாமே சைலண்ட் ஆக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பலமான வயலண்டான ரிசல்ட்டு. நல்லா கவனிங்க, சைலண்ட் ஆக்கணும்னா வயலண்டான வெற்றி ரிசல்ட்டு உங்களுக்கு வேணும். அதுக்கு 15,000 வேக்கன்சி, 10,000 வேக்கன்சி, 8,000, 7,000 இதெல்லாம் பார்க்காதீங்க. ஒன்றே ஒன்று பாருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த எக்ஸாம் வந்து டிசம்பரில் வந்து இந்த ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணி டிசம்பர்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் குரூப் 4க்கு வந்துடும், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்குள்ளே எக்ஸாம் நடக்கும், மார்ச்சில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குமே, அதாவது 10th 12th வந்து போர்டு எக்ஸாம் இருக்கும், அப்போ எப்படி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துவாங்க, ஸ்கூலு அந்த எக்ஸாம் சென்டர்லாம் கிடைக்காது, எல்லாமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், எப்படி வந்து நடத்துவாங்க? ஸோ வாய்ப்பு இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜனவரிலேயோ பிப்ரவரிலேயோ வந்து வந்துடும், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எக்ஸாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ரெண்டில் ஒன்று நடக்கும்ல. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று, எக்ஸாமே நடத்தாமலே போயிடுவானா? நோட்டிஃபிகேஷனே வராதா? அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வருமா வராதப்பா? ஒரே கேள்வி, வரும்னா படி, வரவே வராதுன்னா வேற வேலைக்கு போ. வராதுன்னு ஏதாவது இருக்கா? டிஎன்பிஎஸ்சியே இழுத்து மூடிட போகிறாங்களா? ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஒரு காலத்தில் டிஎன்பிஎஸ்சியே வந்து நடக்காமலே இருந்துச்சு, டிஎன்பிஎஸ்சியே க்ளோஸு, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாங்க. அந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வருவதற்கு முன்பே முழுவதுமாக மூடி அமைக்கப்பட்டது, மூடப்பட்டது டிஎன்பிஎஸ்சி. ஆனால் இப்போ அப்படி இல்லையா? இப்போ அப்படி இருக்கா? இல்லையே, இப்போ அப்படி இல்லைல்ல. எப்படி இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரும்ல. உன்னோட லட்சியம் வெறி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருந்துச்சுன்னா படிக்க ஆரம்பி. எத்தனையோ பேர் முன்னாடி தமிழ் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கர்ப்பதேசிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தமிழ் வந்து தாறுமாறாக தயாராகிருக்காங்க, தாறுமாறாக தயார் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்குது, 27ஆம் தேதி இருந்து. அதுவும் வந்து ஒவ்வொரு பருவ வயசு இண்டு இடுக்குலேருந்து கொஸ்டின் எடுத்து தாறுமாறாக தான் இருக்க போகுது. உன்னால் படிக்க முடியும் அப்படின்னா வந்து ஏதா நல்லா வீட்டில் உட்காந்து நீட்டாக படித்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதாவது நம்மன்னு இல்லை, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் பேட்ச், இல்லை ஏதோ ஒரு சேனல் யூடியூப் சேனலோட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நம்மளோடதையும் ஒரு தடவை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, டெய்லி அந்த ஸ்கெடியூல் படி படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து டிசம்பர் மாதம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டால், அது வந்து நீங்கள் பெய்டு பண்ணுற டெஸ்ட் பேட்ச் அளவுக்கு கொடுப்போம். ஆனால் வந்து ரெண்டுத்துக்கும் பர்சனல் கேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் கேர் எடுத்துக்குவோம். எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்குற மாதிரி இருக்கும், வாய்ஸ் பண்ணிட்டா போதும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்காதீங்க. உங்களை எல்லோருமே மதிக்கணும், அதுக்காக படிக்கிறேன்னு நினச்சிட்டு படிங்க. படிக்கும் போதெல்லாம் சோர்வு அடையிறீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதை படித்து ரிசல்ட்டு வந்து நம்ம வேலைக்கு போனால் இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கும்னு பாருங்கள், உங்களுக்கு தூக்கம் வராது. படிக்க ஆரம்பிங்க மக்களே. இப்போ வரைக்கும் படிக்காதவங்க படிங்க, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது படிக்கிறதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினச்சி படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா படிக்க மாட்டீங்க. தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு வேக்கன்சி இருந்தால் கூட போதும், நீங்கள் உள்ளக்குள்ளே போயிடலாம். இது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா 100,000 வேக்கன்சி தேவை, 100,000 வேக்கன்சி இல்லை, வர வேண்டியது 100,000 காலி பணியிடங்கள் வர வேண்டும், 30 எக்ஸாம்னு சொல்லும்போது 100,000 வரணும், குரூப் 4க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 15,000-20,000 வரணும் அப்படின்னு வச்சுனா நீங்கள் 1,000 நினைக்கலாம். கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதுபடி தான் நடக்கும். அரசாங்க வேலைக்குள்ளே போனதுக்கப்புறம் அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளால் பேசவே முடியாது, பேசவும் கூடாது. இப்போ இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நம்ம வந்து வாய மூடி இருக்கணுமான்னு கேட்டால், அரசு வேலைன்னு வந்ததுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, தகராறு பண்ணிகிட்டு இருக்கீங்க? அரசு வேலைன்னு வந்துச்சுல்ல, இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சில இன்ஸ்டியூட் வந்து சொல்லும், நான் அவங்க சண்டை போடுவாங்க, அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. சில இன்ஸ்டியூட் பண்ணும், சில அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க,
அவங்க யூடியூப் சேனல் வழியா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸாம் நடத்துறது, பேட்ச் கண்டக்ட் பண்றது. அதனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 100,000 வர வேண்டியது, வெறும் 15,000 சொல்றதெல்லாம் நல்லா இல்ல, ஏதோ சோழ பொறி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய வேலை சிறப்பானது. அவர்கள் அந்த வேலை பண்றதுனாலதான் நமக்கு நோட்டிபிகேஷன் பீரியாடிக்கலாம் கரெக்டா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அவர்கள் எல்லாம் ப்ரெஷர் குரூப் மாதிரி, அழுத்த குழுக்கள் போன்றவர்கள் அவர்களும் வேணும். அதுக்காக நீங்க எல்லாம் மாணவர்கள் அழுத்த குழுக்களாக மாறக்கூடாது. அந்த அழுத்த குழுக்களுடைய வேலை மகத்தானது, அவர்கள் செய்வாங்க. அதை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் படிக்கணும். இது அவங்க கிட்டேயே கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, ஏ நான் போராடுறேன்ப்பா, நான் போய் போராடுறேன், நீ வந்து இப்போ களத்துல இறங்கி போராடணும்லாம் இல்லை, நீ வந்து படிக்க ஆரம்பி அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம் முடிச்சு, அதாவது ரெண்டு விஷயமா இருக்கு, எக்ஸாம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வெயிட் பண்ணும் போது உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்மா, அப்ப போராடு, புரியுதா? எடுத்த உடனே எடுத்த உடனே இதெல்லாம் தப்பு அப்படின்னு கருத்து சொல்றதுக்கெல்லாம் நம்ம யாருமே இல்லை. எக்ஸாமுக்காக நல்லா படி, நல்லா மார்க் எடு, உள்ளக்குள்ள போ. இதுக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அழுத்த குழுக்கள் தலைமையில் கண்டிப்பாக போராட்டம் நடக்கும். போராட்டத்தில் நிச்சயமாக கலந்து கொள்ளணும். குரூப் 2 சம்பந்தமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது சென்னையில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னா போய் கலந்துக்கணும், அது ரைட்டு. ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் கலந்துக்குவேன் அப்படி சொல்கிறது தப்பு. ஓ வேலை என்ன, மொதல் படிக்கிறது, படி, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வருதா ஒதுங்காத போய் கலந்துக்கோ. வேலைக்காக நீ வந்து படிக்கிற, படித்ததுக்காக ரிசல்ட் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீ படிக்க ஆரம்பி, அதாவது அதுக்கு ரியாக்டும் பண்ணணும், போய் கலந்துக்கணும். ஓகேயா? இப்போ படிக்கிறது தான் நம்மளுடைய பிரதான வேலை. தேங்க்யூ. உண்மை என்னென்னு தெரிஞ்சிச்சா? கண்டிப்பாக உங்களுக்கான வேக்கன்சி வந்தே தீரும். 100,000 வேக்கன்சினா 100,000னே நினச்சிக்கோங்க, 10,000 வேக்கன்சினா 10,000, 1,000 வேக்கன்சினா கூட 1,000. அந்த 1,000 ஒருத்தனாக இருக்கும், 1,000 ஒருவனாக இருப்போம். நிச்சயம் இந்த போட்டி தேர்வில், குரூப் 4 தேர்வில் நிச்சயம் உங்கள் பெயர் இடம்பெறும். தன்னம்பிக்கையில் நல்லதை நினைத்து நல்லதை விதைப்போம், நிச்சயமாக நல்லதையே அறுவடை செய்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.